அன்னைக்கு மோசே சொன்னாரு, நீ என் பர்வதத்துக்கு என்ன பண்ணு, ஏறி வா. அங்க போய் என்ன பண்ணாரு மோசே, 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் என்ன பண்ணாரு, உபவாசம் இருந்து தன்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தின போது தான் யாரை பார்க்க முடியுது, தேவனுடைய 10 கட்டளைகளை என்ன பண்ணாரு, வாங்கின்னு வந்தார். ஜனங்கள் யோசுவா வந்து சொன்னா, ஐயா நீர் வர தாமதித்த போது ஆரோன் நிமித்தம் ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்கன்னு கோபத்தில் என்ன பண்ணுவார், கண்மலையிலேருந்து கர்த்தரால் கரங்களால் எழுதப்பட்ட அந்த பலகை என்ன பண்ணுறாரு, தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டாரு, உடைச்சிட்டார். ஆண்டவர் நீண்ட நாள் கழித்து திரும்பி ஒரு போய் உபவாசித்து தேவதை ஆண்டவர் திரும்பி இடைப்பட்டு சொன்னார், எப்பா நீ என்ன பண்ணு, 2 கற்பலகையை நீயே இழைச்சி, நீயே எழுச்சி என்ன பண்ணு, மேலே எடுத்துருவா. நல்லா கவனிக்கணும் தேவ ஜனமே, ஃபஸ்ட்டு ஆண்டோடைய கரமே என்ன பண்ணிச்சு, எழுதி கொடுத்துது. இவர் என்ன பண்ணார், அதை உடச்சிட்டு போட்டார், உடச்சி போட்டார். திரும்பமாக ஆண்டவர் கூப்பிட்றாரு, என்ன சொன்னார்னா, எப்பா மோசே நீ என்ன பண்ணு, முந்தி உடச்சப்பாரு அந்த கற்பலைக்கு, 2 கற்பலை நீயே என்ன பண்ணு, செஞ்சு எடுத்துணுவா. இதில் 2 விஷயத்தில் என்ன வெளிப்படுதுன்னா, கர்த்தர் செய்கிறத நம்ம என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணின்னு போயிடணும், அது நமக்கு லகுவாக இருக்கும். நம்ம அக்செப்ட் பண்ணாமல் போனோம்னா 40 நாள் போகக்கூடியதை 40 வருஷம் என்ன பண்ணார் ஆண்டவர், சுத்த விட்டார். ஈஸியாக கிடைக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், உன் கை சுத்தமாக இல்லைன்னா உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார் ஆண்டவர், அவரே தடை செய்வார். அன்றைக்கி ஆதாமும் ஏவாலும் சந்தோஷமாக தோட்டத்தில் இருந்தாங்க, இருந்தாங்களா இல்லையா. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணா, இவ தொட்டு தன் கரத்தினால் அதை விட்டு அதை இவள் புசித்து தன் கணவனுக்கு கொடுத்தால், அவள் தொட்ட அந்த கனி அவன் கைகளால் தொட்டு, தொட்டவனே அங்கே என்ன ஆயிடுச்சு ஆண்டவர, கட்டு. தொட்டவன் என்ன ஆயிடுச்சுங்க, கட்டு. உன் கையில் சாராய பாட்டில் தொட்டனாங்க என்ன, அது கட்டு. என்ன கட்டு, ஆசீர்வாதம். அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க நாங்கள் ஜாலியாக தான் இருக்கிறோம் அப்படி ஒரு மெத்தனமாக, நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு ஒன்றும் நடக்கலை. இல்லை, வேதம் சொல்லுகிறது அநியாயக்காரனை நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று அவர், பா ஜாலியாக இருப்பா, நீ என்ன வேணால் செய்ய, எவனுக்கு வேணால் எதனா பண்ணு, நீ சந்தோஷமாக இருன்னு உன்னை விட்டு வச்சுக்கிற. எதற்கு என்றால், நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று. தாவீது யாருங்க, தேவனோட பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். ஆனால் உன் கை இரத்த கரையாக இருக்குது, அநேகரை கொன்று குவித்தது நிமித்தம் நீ என்ன பண்ணாத, எனக்கு ஒரு வீட்டை கட்டாத. உன் பிள்ளையாகிய சாலமோன் எனக்கு என்ன பண்ணுவான், ஒரு வீட்டை கட்டுவான். அப்போது ஆண்டவர் அவ்வளோ பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வாதத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய கரம் எப்படி இருக்குன்னா, கரைப்படாத கரமாக இருக்கணும், சுத்தமுள்ள கையுமா இருக்கணும். தாவீது கிட்ட என்ன இருந்தது, இரத்த கரை. காயின் கிட்ட என்ன இருந்தது, இரத்த கரை. அங்கே ஏவாள் தொட்டு பறித்தது நிமித்தம், அவள் என்னாவது நன்மை தீமை அறிந்தது நிமித்தம் அந்த கைகளிலிருந்து அப்போ தோட்டத்தினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனால், யார் கர்த்துடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கை கர்த்துடைய பர்வதத்தில் நிலைநிற்பான், கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல். சீமோன் என்கிற மாய வித்தைக்காரன் வந்தான், பார்த்தான், எப்பா இவங்க எல்லாம் மேஜிக் நிறைய பண்றாங்கப்பா, யார் மேல கையை வச்சாலும் பரிசுத்தாவி இறங்குது, அவங்க எல்லாம் பயங்கரமா ஆயிடுறாங்க என்று சொல்லி இவன் வரான். வந்து பேதுரு பார்க்கறான், பேதுருவே நான் எவர் மேலெல்லாம் கையை வைப்பனோ அவங்க மேலாம் பரிசுத்தாவி இறங்கணும், பணம் கொடுக்குறேன். ஐ வில் கிவ் த மணி. அதிகாரம், He's asking the rights of the spirit. கர்த்தருடைய அதிகாரத்தை அவன் கேட்டான். அதுக்கு பேதுரு சொன்னப்பா, உன் பணம் உன்னோட என்ன வட்டும், நாசமா போட்டும், பணத்தால தேவனை வாங்க முடியாது, நான் காணிக்க போட்டுட்டேன், உன் காணிக்கை நான் வெறுக்கிறேன். உன் காணிக்க வேணாம், கையில கரங்க. தாவீதே பார்த்து சொல்றாரு, எப்பா நீ சர்ச்சுக்கு நீ கோயில் கட்டாத. யார் தாவீது, கர்த்தருக்கு உகந்தமான பாத்திரம். அவன் கை என்ன பண்ணார் ஆண்டவர, நம்ம கையில் அசுத்தத்தை வச்சுக்கினு காணிக்க போட்டேன் 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 போட்டேன்னாலும் எதுவுமே நடக்காதுங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். யூதாஸ் காரியத்து கூட எதுனா கிடைக்குமா, போனான் கிடச்சிது, ஆனால் என்ன பண்ணான், செத்துட்டான்.
அந்த பணத்தை என்ன பண்ணாங்க யாருமே வாங்கல கட்சி வரைக்கும் ஐயோ அது இவன் போய் சொன்னான் நான் இந்த ஆண்டவரை தெரியாமல் காட்டி கொடுத்துட்டேன் இந்தாங்க நீங்க கொடுத்த பணம் யப்பா அது நீயாச்சு ஊ பாடாச்சு அந்த வசனத்தை நல்லா போய் வாசிங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அது நீயாச்சு உன் பாடாச்சின்னு சொல்லிட்டாங்க கர்த்தர் அன்றைக்கு நெகேமியாவுக்கு அனுகூலமாய் செய்தார் ஏன் செஞ்சாருன்னா அவன் கை சுத்தமாக இருந்து ஆபிரகாமை நம்முடைய ஆதி தகப்பனாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் ஏன்னா அவன் பிரதான வாங்கலை எனக்கு எதுவும் வேணாப்பா ஆண்டவருக்கு நேரம் என் கையை நான் பரிசுத்தமாக உயர்த்திக்கிறேன் அவர் என்ன ஆசீர்வதிப்பான் அவன் நிமித்தம் அவன் மட்டும் இல்லை ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார் அந்த சந்ததியே ஆசீர்வாதம் மூலமாக மாறிச்சு இன்னைக்கு பிரதானம் வாங்காதீங்க லஞ்சம் வாங்குகிற கை பரலோகம் போவாது பிறனுக்கு விரோதமாய் பிராது கொடுக்கிற கை பரலோகம் போவாது பிறனுக்கு விரோதமாய் பிராதுல கையெழுத்து சாட்சி கையெழுத்துற போற கை பரலோகம் போகாது இன்னொருத்துக்கு விரோதமாய் போய் ஏதாவது பணத்தை கொடுத்து செய்கிற கை பரலோகம் போவாது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று பொழுது ராமன் சொல்லுங்களேன் பிலாத்து அவர்களை நோக்கி 22 வசனம் அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள் கலகம் அதிகரித்தது என்ன அதிகரித்தது கலகம் அதிகரித்தது தன் பிரயாசத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி அவன் எவ்வளோ ட்ரை பண்ணான் யார ஏசப்பாவை பிலாத்து காப்பாற்றணும் ஆனால் என்ன குத்தாச்சாங்க காசு கொடுத்துட்டாங்க எல்லாமே அவருக்கு பொறாமைனால அவருக்கு அவருக்கு விரோதமாக இருக்கிறாங்க தெரிஞ்சிச்சு பிலாத்து கூடுமான வழி ட்ரை பண்ணுறாரு முடியல உடனே என்ன பண்ணுற தண்ணியை அள்ளி தன் கையை கழுவி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் தன் கையை கழுவி 24 வசனம் தன் கையை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களோ பார்த்து கொள்ளுங்கள் என்றார் அதற்கு அந்த ஜனங்கள் இவனுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொல்றாங்க அல்லேலூயா ஏன்னா அன்னைக்கு இரவுல பிலாத்துடைய மனைவி சொல்றா இவர் நிமித்தம் நான் சொப்பனத்தில் ரொம்ப வியாகுலப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் இவர் நல்ல மனுஷன் அவரை எதுவும் செய்யாது என்னோட இவன் பார்த்தான் எப்பா இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி தன் கைகளை கழுவுகிறான் இன்னைக்கு எந்த விஷயம் வந்தாலும் பாவத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுங்க கைகளை கழுவுங்க பாவம் எனக்கு செய்ய தெரியாது ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி பிலாத்துவை போல் நீங்கள் கையை கழுவுங்க எனக்கு என்ன பண்ணுங்கள் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த இரத்த பழி எனக்கு வேண்டாம் இந்த பிரச்சனைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானோட உதவியோடு உங்கள் கரங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கழுவுங்க இன்றைக்கி அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருந்தால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் தலையிட்டு அந்த சாபங்கள் உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து வந்தால் இன்றைக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே அந்த இரத்த பழிக்கு எங்களை நீங்களாக்க எனக்கு உதவி செய் சொல்லுங்கள் அந்த இரத்த பழியிலிருந்து எங்களை நீங்களாக்குங்க எங்கள் முன்னோர்கள் செய்த இரத்த பழியிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் எங்கள் தகப்பனோடு இருந்த செய்த இரத்த பழியிலிருந்து எங்களை வேர்பிரியும் அப்படின்னு கேட்குறப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவர் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைப்பா நீங்கள் இல்லைன்னா நாங்க இல்லப்பா இயேசு நல்லவர் வல்லவர் நம்மை நிறைந்தவர் இயேசு நல்லவர் வல்லவர்